ஜெயா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்னைக்கு நம்மளோட அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் ஒரு அருமையான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலி வறுவல். ப்ரொக்கோலி வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. ப்ரொக்கோலி வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். ப்ரொக்கோலி 1, வெங்காயம் 2, மிளகு 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 4, சீரகம் சிறிதளவு, பூண்டு 10 பற்கள், பச்சை மிளகாய் 3, உப்பு தேவைக்கேற்ப, இட்லி பொடி 2 தேக்கரண்டி, மரச்சக்கு கடலெண்ணெய் தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு. ப்ரொக்கோலி வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, எப்படி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல் சூடாகிற நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரொக்கோலி. எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியை இந்த காண்டினென்டில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லை பாஸ்தாவில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொரியல் வறுவல் அந்த வகையில் செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த தண்டு பகுதியை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூடாகிற நேரத்துலேயே நம்ம இந்த ப்ரொக்கோலியை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதிலே நம்ம இந்த ப்ரொக்கோலியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரட்ஸ்னு வாங்க, சின்ன சின்னதாக நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த தண்டை மட்டும் இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்டு பகுதியை மட்டும் என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிறிதாக இந்த தோல் பகுதியை லைட்டாக எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த தோல் பகுதி மட்டும், அதை மட்டும் நான் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் கல்லும் சூடாகிடுச்சு, மரச்சக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். இதிலே நம்ம சீரகத்தை சேர்த்துக்கிறேன், காய்ந்த மிளகாய் 4 காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இதிலே 2 வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம் இப்பயே, ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இமீடியட்டாக வெங்காயம் போட்ட உடனே இந்த தண்டு பகுதியான இந்த ப்ரொக்கோலியை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெந்து வர நேரத்தில் சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டிருக்கோம் நம்ம, வெந்து வர நேரத்துலேயே அப்படியே நம்ம 10 பற்கள் பூண்டியும் சேர்த்துக்கலாம். இடித்தாலே இந்த மலைப்பூண்டு என்ன ஆகுனா அப்படியே தோல் ஈஸியாக நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இந்த 10 பற்களை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வறுந்து வர நேரத்தில் நம்ம 3 பச்சை மிளகாவை அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் இட்லி போட சேர்க்க போகிறோம். ஸோ இந்த பச்சை மிளகாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃப்ளேவருக்கு, இந்த ப்ரொக்கோலி கூட. ஸோ இமிடியட்டாக நம்ம இந்த ப்ரொக்கோலியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ரொக்கோலி போட்ட உடனே என்ன பண்ணலாம்னா, 2 நிமிஷம். இதுக்கு குக்கிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாதுங்க, 2-3 நிமிஷம் தான் இதோட மொத்த குக்கிங் டைமு. ரொம்ப ப்ரொக்கோலி வெந்துருச்சுன்னா என்ன ஆகுனா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், க்ரன்ச்சின்னு வாங்க பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொருன் இருக்கும் போது தான் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ 2 நிமிஷம் அப்படியே ஆகிடுச்சு, அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான ஃப்ளேவர், அவ்வளோதான். ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதிலே இந்த
இட்லி பொடியை அப்படியே நம்ம தூவி விட்டுலாம். மோஸ்ட்லி இது மாதிரி ட்ரையாக வறுக்கும்போது நீங்கள் எப்பயுமே இந்த பொரியல் வகையில் இந்த அவரக்காய் இருக்கட்டும், நம்ம காலிஃப்ளவராக இருக்கட்டும், எதுலேயுமே நம்ம இந்த மாதிரி இட்லி பொடியை தூவி பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு பருப்பு பொடி க்ரன்ச்சினஸ் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகு மட்டும் இடித்து போட்டுக்க போகிறேன். மிளகு நம்ம அப்படியே இடிச்சு போட்டுக்கலாம். மிளகு போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான கொத்தமல்லி, சிறிதளவு கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாத்தே வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, கார்லிக் அண்ட் சாப்ட் ஆனியன் போடுவாங்க, இல்லை கார்லிக் மிளகு மட்டும் போட்டு ப்ரொக்கோலி கூட கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வகைகளாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு லஞ்ச் வகைகள், எந்த ஒரு மீல் கூட ஃபிஷ் கூட போனாலும் பரவாயில்ல, இந்த ப்ரொக்கோலி ஆர் காலிஃப்ளவர் கொடுப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டேக்ஸ் கிரில் மீட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொக்கோலி அவ்வளோ ஆப்டாக இருக்கும். நம்மளும் இங்கே காலிஃப்ளவர் சாப்பிட்றோம், நிறைய வெஜிடபிள் சாப்பிட்றோம், இந்த மாதிரி ப்ரொக்கோலி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதை நீங்கள் பாயில் பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம். ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா வகைகளில் கூட இதிலே நீங்கள் பாஸ்தாவை டாஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வறுவல் கூட. ஸோ இதில் சிறிதளவு நான் இந்த கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சிறிதளவு இந்த கொத்தமல்லி, ஸோ இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்கோலி கூட பார்த்தீங்களா அப்படியே க்ரீனாக இருக்கும், கலர் மட்டும் மாறிடக்கூடாது. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதோ அவ்வளோ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வேக என்ன ஆகும்னா அதோட டெக்ஸ்டரும் போயிடும், அதோட டேஸ்ட்டும் போயிடும், நியூட்ரிஷனல் வேல்யூவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு, ஒரு அழகான பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். ப்ரொக்கோலி வறுவல் செய்வதற்கு ஒரு சின்ன செய்முறை ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம், அதிலேயே தாளிக்கிறதுக்காக சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பில்லை சேர்த்து வதக்கிட்டு அதே நம்ம இரண்டு வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். கட் பண்ண ப்ரொக்கோலியும் சேர்த்து, அதாவது அந்த தண்டு பகுதியை மட்டும் போட்டு வதக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கிறோம். ப்ரொக்கோலி தண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா 10 பூண்டு பருக்களை இடித்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியும் சேர்த்துட்டு, தேவைக்கேற்ப இட்லி பொடி சேர்த்துக்கிட்டு, இடித்த மிளகையும் சேர்த்துக்கிட்டு, கொத்தமல்லி போட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான ப்ரொக்கோலி வறுவல் ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரொக்கோலி வறுவல் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் அருமையாக இருக்கும். நல்லா ரசம் சாதமாக இருக்கட்டும், பருப்பு சாதமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த சாத வகையாக இருக்கட்டும், அது இல்லாமல் ரொட்டியில் கூட மடித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதோட விலையே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 40 ரூபாவில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் அழகாக சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் மறக்காமல் சாட்டர்டே சண்டேவாக இருக்கட்டும், எந்த நாளாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்து இருக்கலாம். ஸோ இதேமாரி தாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான சிறப்பான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் இன்னசாமி. நன்றி, வணக்கம்.